நமக்கு மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம செம டேஸ்டியா இருக்கும் போல, ஸ்மெல் பண்ண செம டேஸ்டா இருக்கும் போல. தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு. நாம இன்னைக்கு போகக்கூடிய இந்த இடம் தாங்க ஒகேனக்கல். ஒகேனக்கல்னா எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம நியூஸ் சேனல் பக்கமாக போனாவே ஒகேனக்கல் நிறுவனத்தை அதிகம் ஆயிடுச்சு, மேட்டூர் அணைக்கு நீர் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தாங்க அந்த ஒகேனக்கல் எப்படி இருக்கு, எப்படிலாம் அங்கே போயிட்டு மீன் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற வீடியோ தான் நான் காட்ட போறேன். மார்னிங் டைம்ல நீங்க பைக் வழியாகவும் போகலாம், கார் வழியாகவும் போகலாம். மொத்தத்தில் எந்த வழியில் வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டில் கரெக்டாக டாக்குமெண்ட் காட்டிட்டு வர மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். ஏன்னா ஆக்ஷன் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரீங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் குடிச்சு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிவியரான ஒரு ஆக்ஷனோட தான் இருக்கும். நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பஸ்ஸில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி வரதா இருந்தால் பெண்ணாகரத்தில் வண்டியை விட்டுட்டு நீங்கள் பஸ் ஏறி கூட வரும். நமக்கு தர்மபுரியிலேருந்து பஸ் கிடைக்குது, கிருஷ்ணகிரிலேருந்து பஸ் கிடைக்குது, பாலக்கோட்லேருந்து பஸ் கிடைக்குது. மொத்தத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த ஏரியாவுக்கு போனாலும் பஸ்ஸெல்லாம் நமக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே தான் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே வந்து மீன் செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கமே போகிற காவிரி ஆற்றில் நம்ம குளிக்கலாம். செமையாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் மீன் வாங்கலாம். மீன் வாங்கிட்டு அதை எப்படி சமைக்கிறோம், எப்படி செய்கிறோம், எவ்வளோ மீன் வாங்குகிறோம், எவ்வளோ மீன் ரேட் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நம்ம அதுக்கு இந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடிலும் சரி லெஃப்ட் சைடிலும் சரி நிறைய பொம்மை கடைலாம் இருக்கும். பொம்மை கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதாவது குழந்தைங்கிறது தான் கண்டிப்பாக. பக்கமே ஒரு ஹோட்டல் இருக்கும், ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அங்கே சாப்பிடலாம். ஒகேனக்கல்னா மசாஜ்னால் பயங்கரமான ஃபேமஸுங்க. இந்த இடத்துல போயிட்டு ஆயில் மசாஜ்லாம் செமையாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயில் மசாஜுக்கு பர் ரேட்டுக்கு ஒரு 150 200 வரைக்கும் வாங்குவாங்க. அது நீங்கள் பண்ணுற மசாஜை பொறுத்து. சரி ஓகே, நம்ம மீன் வாங்க போகலாங்க. இங்கே நிறைய பேர் மீன் வாங்க, இங்கே வாங்குங்க, அங்கே வாங்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய கடையில் கூப்பிட்டே இருப்பாங்க. நமக்கு பிடிச்ச கடையில் போய்ட்டு நம்ம மீன் வாங்கிக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க, இது ஐஸ் மீன், இது ஐஸ் இல்லாத மீன், இப்போ பிடிச்ச மீன், எப்போ பிடிச்ச மீன் எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி நீங்கள் கரெக்டான மீனை பார்த்து வாங்கிக்கோங்க. நமக்கு மீன் குழம்பு சமைச்சு தரவே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக பெஸ்ட்டான மீன் அவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அக்காவை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க நல்ல மீனை சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. சூஸ் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்க தான் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மீன் க்ளீன் பண்ணி தரதான் சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம். ரெண்டு பேரில் 2 கிலோ மீன் எடுத்து போட்டாங்க. 2 கிலோ மீன் நாங்கள் எப்படிங்க சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு 2 கிலோலாம் வேணாங்க, எங்களுக்கு 1 கிலோ வந்தால் போதும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அங்கே 1 கிலோக்கு ஏற்ற மாதிரி மீன் சைஸே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க 2 கிலோ வாங்கிக்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த குட்டி குட்டி மீன்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அக்கா நாங்கள் 2 பேர் இருக்கோம், 2 மீன் போடுறீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் போதும்க்கா. ஆமாக்கா, எங்களுக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் போடுங்க, ஆனால் சைஸாக போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரைஸ் என்ன அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, அந்த மீன் கூட எடுத்து போடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி மீன் போடுங்க. ஏன்னா ஐஸ் மீன் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆன மீன் போட்டிங்கன்னா அதுக்காக தான் சொல்லுவேன். சரி அந்த மீன் எடுத்து போடுங்க. ஆனால் அது அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அந்த ஒரே ஒரு மீன் மட்டும் போட்ட விட, எங்க 2 மீன் நாங்கள் சொல்லலைங்க, 2 மீன் பார்த்தீங்கன்னா 4 கிலோ யாராவது சாப்பிட முடியுமாங்க 2 பேர். ஓகே, எங்களுக்கு அந்த 2 மீனுமே வேணாம், எங்களுக்கு சிங்கிளாக ஒரே ஒரு மீன் மட்டும் போட்டுருங்க. ஆ, இந்த மீனும் ஓகே தான் போட்டுருங்க. 2 kgs வருது இந்த மீன் பார்த்தீங்கன்னா. இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 250 கேட்குறாங்க. சரி ஓகே, இங்கேருந்து கொடுத்துட்டு நம்ம கொண்டு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. என்னென்னா கட்டிங் ப்ராசஸ் தாங்க. நெக்ஸ்ட் நம்ம கட்டிங் ப்ராசஸை பார்ப்போம், எப்படி தான் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி நினச்சா பின்னாடி திருமண பக்கமே கட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. 250 ரூபா கொடுத்துட்டு அப்படியே பக்கமே பார்த்தீங்கன்னா மீன் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே மீன் கட் பண்ணுற இடத்துல நமக்கு 2 kgs பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்குமே இங்கே வந்து நம்ம பீசஸாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நமக்கு மீன் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் நாமளாக எதுவுமே செய்ய தேவையில்ல, எல்லாமே அந்த கூட வந்து இருக்க அந்த அக்காவே பார்த்துப்பாங்க. அரிசி நாமளே வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம 2 பேருக்கு எவ்வளோனா ஒரு 1/2 kg இருந்தால் போதும் அரிசி. அதுக்காக நாங்கள் 1/2 kg மட்டும் அரிசி வாங்கிக்கணும். அரிசி வாங்கிட்டு அந்த அக்கா ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அது எந்த இடம்னா அங்கே மீன் செய்யக்கூடிய இடம் தான். வாங்க போகலான்னு சொல்லிட்டு மீனை எடுத்துக்கிட்டு அப்படியே அரிசியை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்லையும் சரி ரைட் சைட்லையும் சரி நிறைய பேர் மீன் சமைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மீனோட மசாலாலாம் ஒருத்தங்க ஆடிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் ஒலை வச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்துட்டே இருக்கும்போது அங்கே பாருங்கள் ஒரு ஆயா மீன் கழுவிட்டு இருக்காங்க. மீன் கழுவிட்டு மட்டும் இல்லைங்க, அந்த மீன் வந்து காவேரி தண்ணியில் தான் வந்து கழுவுவாங்களாம். ஏன்னா அந்த தண்ணியில் தான் வாஷ் பண்ணிட்டு நமக்கு சமைச்சு கொடுக்குறதா வந்து அந்த அக்கா கூட சொன்னாங்க. தேடி கண்டுபிடிச்சி நம்ம அக்கா கடைக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல மீன் செய்ய போகிறோம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்க வந்து செமையாக மீன் செஞ்சு தருவாங்க. இப்போ மீன் செய்கிற ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்கா கட் பண்ணி வச்ச மீனெல்லாம் முதல்ல எடுத்து அந்த வாண்டலுக்குள்ளே போட்டுக்கினாங்க. அது ஏன்னா மசாலா கலக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். அவங்க என்ன தான் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை இப்போ அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக காவிரி ஆறு எப்படி ஓடிட்டுருக்குன்னு அந்த வியூவை பார்க்கலாம் தான். வெளியே வந்து பார்த்தா செம்மையாக இருந்தது.
முதல்ல அந்த அக்கா உப்பு போட்டுக்கினாங்க. உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக காரம் சேர்க்கறதுக்காக மிளகு பொடி எடுத்து கொட்டிகிட்டு இருக்காங்க. மிளகு பொடி எல்லாமே பாக்கெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து அந்த இடத்துல பாக்கெட்டில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஆச்சி மசாலாவில் வந்த பாக்கெட் தான். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கொட்டிக்கினாங்க. அப்படியே நம்ம ஜீரணசக்திக்காக சீரகம் மிளகுதூள் அது கொஞ்சமாக கொட்டிக்கிறாங்க. எல்லாமே ஆட் பண்ண அப்புறமா ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க. அதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அந்த ஃபுல் மசாலாவும் அந்த மீனில் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பக்கம் இருக்கிற அந்த காவேரி ஆறு எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் செம்மையாக இருந்ததுங்க. பார்க்கவே சமைக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே ஒரு தேல் வந்ததுங்க. அந்த தேல் அந்த அக்கா அந்த கொல்லிக்கட்டையில் நசுக்கிட்டாங்க. நல்லா பியூரான கோல்டு வின்னர் தான் ஊற்றுறாங்க. ஆமாம் தானக்கா? தக்காளி எடுத்து உரலை போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ரசம் செய்ய போகிறதா சொன்னாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ரசம் செய்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு புளிக்கரசல் எடுத்து ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஒரு 7 தக்காளி எடுத்து நல்லா போட்டு அதை மைய உரலில் அரைச்சிக்கிட்டாங்க. அரைச்சது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ரசம் செய்கிறதுல இவ்வளோ ப்ராசஸ்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. சரி ஓகே, இந்த அக்கா ஆட்டிட்டு இருக்கோம். பக்கமே பார்த்தீங்கன்னா குரங்கு இருந்தது. குரங்கு என்ன தான் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா, ஏங்க இங்கே பாருங்கள் புல் சாப்பிட்றதுங்க. இந்த மாதிரி புல் சாப்பிட நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. குரங்கு புல் சாப்பிடுமா? உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக கமெண்ட் சில கமெண்ட் பண்ணுங்கள். பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கோட வயிற்றில் குழந்தை இருக்கும் போல். அரிசிக்கு உழவு வச்சு அரிசி அதுக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால் அவங்க வந்து, தம்பி ஒரு 20 நிமிஷம் பா அவ்வளோ சாப்பாடு ஆகிடும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 15 நிமிஷத்தில் அங்கே பொங்கு வர ஆரம்பிச்சிது. அக்கா பொங்கு வரதுக்கு அப்படின்னா உடுப்பாக வரட்டும், அது வந்து அணைஞ்சிட்டு அதே அரி எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கமே மீன் மசாலா ஆட்டினேன். அந்த மசாலாவில் மீனை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க. டாய் போய் தானே சொல்கிறேன், மீன் மசாலா ஆட்டுறது நீங்கள் காட்டுறீங்க தானே சொன்னீங்க, ஏன் இதில் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் செகண்ட் பார்ட்டில் பார்த்துக்கோங்க மீன் மசாலா எப்படி செய்கிறாங்கன்றது. ஏன்னா செகண்ட் பார்ட்டில் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ லென்த்தாக போனால் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் வந்து செகண்ட் பார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அது வடிக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் அது போயிட்டுருக்கு. அவங்க அந்த கோணி பையன் மேலே போட்டு அப்படியே கட்டி அப்படியே வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரக்கா வடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 10 நிமிஷம் ஆகும்ப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கமே அந்த தக்காளியை நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஆட்டி எடுத்தது மட்டும் இல்லைங்க, புளிக்கரசலோட சேர்த்து அதுக்கு ரசம் செய்கிறதா சொன்னாங்க. சீரகமா? சீரகம் மிளகு. பக்கம் வடிக்க வச்சுருந்த ரைஸை இறக்கிட்டாங்க. ரைஸை எடுத்து பார்த்தா செம ஒயிட்டாக இருந்தது, செம டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரைஸில் நல்லா டேஸ்ட்டுன்னு கேட்கலாம், ஆனால் ரைஸ்லையும் டேஸ்ட் இருக்குங்க. இது வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும் தெரியும். ரொம்ப க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து செஞ்சு கொடுத்தாங்க சாப்பாடு. அந்த மிளகு சீரத்தை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டாங்க. பவுடர் மாதிரி பண்ணிக்கினாங்க. அந்த பவுடர் மாதிரி பண்ணிக்கிறது எதுக்காகனா ரசம் செய்கிறதுக்காக தான். ஆல்ரெடி புளிக்கரசலோட சேர்த்த மாதிரி கொஞ்சமாக அந்த தக்காளி ரசத்தையும் சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாய்த்தூள் போட்டுட்டு அப்படியே தேவையான பூண்டை உரிச்சு அப்படியே உரலில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. எதுவும் இல்லைங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க மாட்டாங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இடிச்சு மட்டும் எடுத்துப்பாங்க. அதை இடிச்சு எடுத்து அப்படியே அந்த ரசத்தோட கலந்து அப்படியே கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இறக்குனா சுட சுட ரசம் ரெடி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்கள் பண்ணுங்கக்கா, எப்படி தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூண்டை போட்டு அதை இடிக்க ஆரம்பித்தாங்க. பக்கமே நமக்கு அந்த மீன் குழம்பு வந்துட்டே இருந்தது இல்லையா, அதே போல் நமக்கு பக்கமே நிறைய மீன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாண்டலில் எண்ணெயை ஊற்றுனாங்க. எண்ணெயை ஊற்றி பொறிச்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். செம்ம ஸ்மெல் வருது. எப்போ இருந்த கடை வச்சுருக்கீங்க? 20 வருஷமாக இங்கேயே இருக்கீங்க. சரி, நீங்களும் யார் யார் செய்றீங்க? அக்கா பொண்ணு ரெண்டு பேரும். சரி, ஏன்னா அடிப்பொலியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு 2 பாக்கு மட்டையில் பிளேட்டை வச்சு வடித்து எடுத்து அந்த சாதத்தை அப்படியே அந்த பிளேட்டில் போட்டாங்க. அத்தோட மட்டும் நிற்கலைங்க, மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். கும் கும்முன்னு வாசனை என் மூக்கை கொஞ்சம் உசுப்பேத்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கலர்ஃபுல்லான குழம்புங்க. அப்படியே கொஞ்சம் பீசஸ் அள்ளி அந்த சாதத்தோட போட்டாங்க. அத்தோட விட்டு போனாங்க. அக்கா அப்படியே கொஞ்சமாக அந்த மீன் வறுவலை தூக்கி அப்படியே ஒரு 2 பீசஸ் போடுங்க அப்படின்னு. அந்த குட்டி குட்டி மீன் போட்டிங்களே அந்த மீன் அப்படியே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை 2 பீஸ் எடுத்து வைங்கக்கானு அதுக்காக எடுத்து வச்சாங்க பாருங்க. அதுவும் செம கலர்ஃபுல்லா இருந்தது. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சாதத்தை கொஞ்சமா அள்ளி மீன் அப்படியே கிள்ளி மீன் குழம்போட டிப் பண்ணி வச்சு வாய்க்குள்ள அடிச்சா செம டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது இல்லைங்க. அந்த மாதிரிதாங்க சொர்க்கம் மதுவிலே அப்படின்ற மாதிரி செமையா ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒகேனக்கல் வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கோம்ன்றத மறந்துட்டோங்க. உண்மையிலேயே மீன் குழம்பு எங்க வேணாலும் சாப்பிடலாம், ஆனா ஒகேனக்கல்ல சாப்பிட்ற மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அதுதாங்க உண்மை. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கும். அதை செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சாப்பிடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கும். நமக்கு மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் செம டேஸ்டியாக இருக்கும் போல.
ஸ்மெல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். ஸ்மெல்லிங்கே செம்மையாக இருக்குது. மீன் குழம்பு ரெடி, சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட போகிறோம். இந்த ஃபிஷ்ஷோட பார்த்தீங்கன்னா கண்ணுதே மீன் மசாலா எப்படி செய்கிறாங்க, மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்றது செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போகிறதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி செய்கிறாங்கன்றதை காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த அக்காவோட லிங்க்கு, அதே போல் அந்த அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லைங்க, அவங்ககிட்ட இருக்கிறது பட்டன் ஃபோன் தான். ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டக்ட் பண்ணி எப்போனாலும் நீங்கள் மீன் குழம்பு செய்ய கூப்பிடலாம். நீங்கள் ஒகேனக்கல் போயிருந்தால் கண்டிப்பாக அவங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க. பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய் மக்களே.